நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு கட்டண வீடியோ நேயர் பேர் மறந்துட்டேன், ஆனால் கமெண்ட்டை வந்து நிறைய கட்டண வீடியோ நேயர் நிறைய கொடுத்துருக்குறீங்க, அதனால் இந்த கமெண்ட்டை வந்து பேர் தெரில, சாரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பேர் வரல. அதுக்கு முன்னாடி ஒன்று, பன்னிரெண்டு வீடுகளில் கிரகங்கள் இருக்கின்ற நிலைமைக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்குறீங்க. எல்லாருமே வந்து இவ்வளோ தூரம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அந்த வீடியோக்களை பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரியுது. பொதுவாகவே ஒரு வீடியோ புரியலை, ஒரு இது கொஞ்சம் ஸ்பீடாக பேசுறது என்னுடைய வழக்கமாகி போயிடுச்சு. ஒரு ஃப்ளோவில் பொதுவாகவே நான் வந்து அடிக்கடி சொல்கிறது போல் என்னுடைய கட்டுரைகளை திரும்ப திரும்ப படியுங்கள், வீடியோக்களை திரும்ப திரும்ப பார்ப்பதன் மூலமாக ஒரு சில அமைப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உறுதி. இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டண வீடியோட நேரம் இதை பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம போடக்கூடியதை வந்து நிச்சயமாக வேற மாதிரியா கூட போடுவோம். அதாவது இந்த 12 வீடுகள்ன்றத மேஷத்திலிருந்து 12 வீடுகள் பொதுவான யூடியூப்ல போடுறோம்னு சொல்லிட்டோம், அதனால வேற வந்து அதை போலவே ஒரு நுணுக்கமான வீடியோக்களை வந்து அடுத்து கட்டண வீடியோக்களை போடுவோம். சரியா? சரி, இப்போ வந்து பெயர் தயவுசெய்து பெயர் யாருன்னு எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சதுல எனக்கு பெயர் வரல. குருஜி வணக்கம். குருஜி வணக்கம். ஒரு கிரகம் தன் தசை நடத்தும் பொழுது தான் அதன் காரகத்துவம் மற்றும் ஆதிபத்தியம் செயல்படும். சரி, இல்லை, ஒரு கிரகம் அதனுடைய தசை நடத்தும் பொழுது, இப்போ நீங்கள் முக்கியமான பாயிண்ட் ஃபர்ஸ்ட்லேயே கேள்விக்கான விடையை கொடுத்துட்றேன். நீங்கள் கேட்ட கேள்வியை நான் முக்கியமாகவே படிக்கிறேன், அதாவது அதுக்கு முன்னாடியே ஒவ்வொன்றா கொடுத்தா தான் உங்களுக்கு பதில் வரும். குருஜி வணக்கம். ஒரு கிரகம் தன்னுடைய தசை நடத்தும் போது தான் அதன் காரகத்துவம் மற்றும் ஆதிபத்தியம் செயல்படும். இல்லை, உதாரணமா ஜெயலலிதா அம்மையாருடைய ஜாதகத்தில் சொன்னேன், குருவின் காரகத்துவ அமைப்பின் குருவின் ஒளிவீச்சு தன்மையின்படி அவர் வந்து வலுவான ஒரு அமைப்பில் லக்னத்தில் வலுத்த குரு பார்த்ததுனால அவர் உயர்நிலையில் இருந்தார். குருதசை நடந்ததுனால கேந்திர ஆதிபத்திய தோஷம் செயல்பட்டு, மாரக ஆதிபத்தியம் செயல்பட்டு, பாதக ஆதிபத்தியம் செயல்பட்டு குருதசையில் அவர் மரணம் அடைந்தார். காரகம் வாழ்நாள் முழுக்க செயல்படும், ஆதிபத்தியம் தசையில் மட்டும் செயல்படும். அந்த ஆதிபத்தியம் காரகம் உதாரண ஜாதகத்தில் தான் சொல்கிறேன், இப்போ அதுக்கு அடுத்து வரப்போகிற ஜாதகத்தை ஒரு உதாரண ஜாதகமாக காட்டுறேன். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரண அமைப்போல சொல்லிட்டேன். ராகு 11 இருக்கிறாரு. 11 இடத்து ராகு நல்லவர்னு சொல்லப்படுகிறது. 3, 6, 11 ஆறாம் இடத்தை நான் சொல்கிறது இல்லை. 3, 11 இடங்களில் ராகு இருந்தால் நல்லது. நல்லா புரிஞ்சுக்கங்க, 3, 11 இடத்துல ராகு கதுக்கள் இருந்தால் நல்லதுன்னா ஏன், என்ன காரணம், அதனுடைய சூட்சமம் என்னன்றதை நான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய அறிவில், என்னுடைய ஆய்வில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 11 வீட்டில் ராகு இருக்க பிறந்தவர்களுடைய மூத்த பிறந்தவர்கள், மூத்தவர்கள் இதெல்லாம் நல்லா இருக்காது. 2வது மனைவி கிடையாது. இந்த மாதிரியான காரக நன்மை எப்போதுமே இருக்கும். காரக நன்மைகள், காரக தீமைகள், காரக விஷயங்கள் வாழ்நாள் முழுக்க அந்த ஜாதகத்தில் பொதுவானவை. அந்த தசை நடக்கும்போது ஆதிபத்தியங்கள் கிடைக்கும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.